அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாங்க. சரிங்களா, நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த வருடத்துக்கான நிறைய கல்வி உதவித்தொகைகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, HDFC பேங்க் பரிவர்த்தன்ஸ் ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமானது வந்து பார்த்திங்கன்னா, HDFC பேங்க்கோட CSR ஆக்டிவிட்டியாக தர்றாங்க. CSR-னா அதாவது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அவங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு தர்றாங்க. அதில் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா, ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட கல்விக்கு வந்து உதவித்தொகையாக தர்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இந்த வருடத்திற்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்த்தாலுமே சரிங்க, அதில் முக்கியமான விஷயம் என்ன வந்து என்னென்னு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 4, 2024. இந்த தேதிக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரைக்கும் தர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, அப் டு 75,000 ரூபாய் வரைக்கும் வந்து தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ மாணவர்கள் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் அப்ளை பண்ணலாம், மற்றும் பள்ளியில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, Class 1 to 12, ஐடிஐ, டிப்ளமோ, இதெல்லாம் இந்த 3 சேர்த்தி ஒரு குரூப்பாகவும் Group 1 Group 2 வந்து பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ்க்கும், Group 3 வந்து பார்த்திங்கன்னா பிஜி கோர்சஸ்க்கும் தர்றாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஜி கோர்ஸ் பார்ப்போம். ஸோ பிஜி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்காம், எம்ஏ, எம்டெக், எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸுகள்லாம் படிக்கிற மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகைங்கிறது தர்றாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த செமஸ்டர்களில் உங்களோட மதிப்பெண்கள்ங்கிறது குறைஞ்சபட்சம் 55% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக உங்கள் குடும்பத்தோட வருமானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்தோட வருமானங்கிறது 2.5 லட்ச ரூபா தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆர்ட்ஸ் கேட்டகரி, சயின்ஸ் கேட்டகரியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 35,000 ரூபாய் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதே நீங்கள் வந்து பிஜி டிகிரியில் ப்ரொஃபஷ்னல் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் தர்றதா சொல்லியிருக்காங்க. இது பிஜி கேட்டகரியில் வந்துடும். ரெண்டாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் படிக்கிற மாணவர்களுக்கு தர்றாங்க, இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஃபஸ்ட் இயர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், செகண்ட் இயர் படிக்கிறவங்களாக இருக்கலாம், தேர்ட் இயர் படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், எந்த வருடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ இது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தர்றாங்க. அதுபோக ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்னு சொல்லக்கூடிய பிடெக், எம்பிபிஎஸ், எல்எல்பி, பிஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், நர்சிங், இத்தனை படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 30,000 ரூபாய் தர்றாங்க. அதே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தர்றாங்க. சரிங்களா, இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் நம்ம ஆல்ரெடி பிஜியில் பார்த்த மாதிரி அதே சேம் க்ரைட்டீரியா தான். 55% மார்க்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ப்ரீவியஸாக வாங்கியிருக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப வருமானங்கிறது 2.5 லட்ச ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸோட மார்க் ஷீட்ஸ், ஐடி ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய பேங்க் பாஸ்புக், இந்த வருஷம் நீங்கள் கல்லூரியில் கட்டின கல்வி கட்டணம் அதுக்கான ரசீது, போனஃபைட் சர்டிஃபிகேட், மற்றும் உங்கள் குடும்பத்தோட இன்கம் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையுமே, இது யூஜி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பிஜி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ, ஐடிஐ ஸ்கூல் படிக்கிற யாராக இருந்தாலும் இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே காமன். அதேமாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸும் காமன். சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது மட்டும்தான் மாறுபடுது. பிஜினா 35,000 மற்றும் 75,000 தர்றாங்க, அதே யூஜினா 30,000 மற்றும் 50,000 தர்றாங்க. இதில் 3வது கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து
சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. அதே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் இல்லைனா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ஐடிஐ இல்லைனா பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு 18,000 ரூபாய் வரைக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த HDFC பேங்க் பரிவர்த்தன்ஸ் ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இதில் முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4, 2024. ஸோ அந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சில பேத்துக்கு டவுட் இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு HDFC பேங்க் பரிவர்த்தன்ஸ் ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு போட்டிங்கனாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா buddyforstudy.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் த்ரூ அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணுறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாலும் சரி நம்மளுக்கு உடனே கிடச்சிரும் அப்படிங்கிற மனநிலைமையோடு மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பே உடனடியாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு நிறையா ஒரு 20-30 ஸ்காலர்ஷிப்புக்கு மேலே தனியார் ஸ்காலர்ஷிப்புங்கிறது இருக்குது. இதெல்லாத்துக்கும் நம்ம வந்து விடாமல் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இயரில் ஆரம்பித்து ஃபைனல் இயர் வரைக்குமே விடாமல் அப்ளை பண்ணியிருந்தால் நடுவில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் அப்ளை பண்ணி பர்டிகுலராக ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கின மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் என் சைடில் சொல்லிக்கக்கூடிய தகவல்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கலன்ட்டு மனசை விட்டுற வேண்டாம். கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் எங்கேயாச்சும் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் உதவித்தொகை கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து பள்ளி மாணவர்களுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், ப்ளஸ் வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. மிகவும் நன்றி.